ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வு முற்பகல் 10:30 அளவில் அமைதியான முறையில் ஆரம்பமானது. இதனையடுத்து சபாநாயகர் தெருவுக்குழு நியமனம் தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டார். பாச நாம் சந்தான சபிக மந்திரின் தேரிங் தாரக சபா பார்லிமெண்ட் அனுமதி சந்தா நாம் கருச்சிட்டுமி எக்ஸாட் ஜனதா நிதா சந்தானி கரு தினேஷ் குணாதன மெத்துபா. இதன்படி குறித்த தெரிவுக்குழுவில் ஆளும் கட்சி என கூறிக்கொள்ளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த தினேஷ் குணவர்தன, எஸ் பி திசாநாயக்க, நிமல் சிறிபாலடி சில்வா, மகிந்த சமரசிங்க, விமல் வீரவங்ச ஆகிய 5 உறுப்பினர்களின் பெயர்களை சபாநாயகர் அறிவித்தார். ஐக்கிய தேசிய முன்னணியைச் சேர்ந்த லக்ஷ்மண் கிரியல்ல, ரவுஃப் ஹக்கீம், ரிசாத் பதியுதீன், மனோகணேசன் மற்றும் பாட்டலி சம்பிகரணவக்க ஆகிய 5 உறுப்பினர்களையும், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மாவி சேனாதிராஜா மற்றும் JVPயின் விஜித ஹேரத் உள்ளிட்ட 7 உறுப்பினர்களும் தெருவுக்குழுவில் உள்ளடங்குவதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். இதனையடுத்து எழுந்து நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆளும் கட்சி தாம் என்பதால் தெருவுக்குழுவில் தங்களுக்கு 7 உறுப்பினர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும், தற்போது நியமிக்கப்பட்டுள்ள தெருவுக்குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். இதனையடுத்து சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனிடையே உரையாற்றிய தினேஷ் நாடாளுமன்றம் மற்றொரு முறை நிலையேற்கட்டளையை மீறி கூடியுள்ளதாகவும் சபாநாயகரின் முடிவினை நிராகரிப்பதாகவும் அறிவித்தார். இதன்போது எழுந்து நின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல, ஆளும் தரப்பினர் என்று கூறிக்கொள்ளும் மஹிந்த அணியினர் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு இவ்வளவு நாட்கள் சென்ற பின்னரும் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றும், முதலில் பெரும்பான்மையை நிரூபித்தால் ஆளும் கட்சிக்கு உரிய அனைத்து வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நீண்ட நேரம் விவாதித்தமையினால் இது தொடர்பில் தற்போது விவாதிக்க தேவையில்லை என்று சபாநாயகர் கருஜே சூரிய கூறியதுடன் டக்ளஸ் தேவானந்தாவை உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். தனிக்கட்சியாகத்தான் தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த தெரிவுக்குழுவில் எங்களுடைய கட்சிக்கும் உடன் தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இதனையடுத்து மகிந்தவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன எழுந்து சபாநாயகரின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டதுடன் சபாநாயகர் பக்கசார்பாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய JVPயின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, நாட்டில் தற்போது நான் ஜனாதிபதி, நீங்கள் பிரதமர் என்று நியமிக்கும் காட்டு சட்டமே காணப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதேவேளை நாடாளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே உள்ள நிலையில் தெருவுக்குழு நியமனம் தொடர்பில் பெயர் கூறி வாக்கெடுப்பை நடத்துமாறும் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற நிலையேற்கட்டளைக்கு முரணாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய செயற்படுவதாக குற்றம் சுமத்தும் நபர்கள் முடிந்தால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருமாறும் அதற்கு முகம் கொடுக்க தாம் தயார் என்றும் சவால் விடுத்தார். இதையடுத்து எழுந்து நின்ற விமல் வீரவன்ச, நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு வெற்றியடையவில்லை என்றும், குரல் ஊடான வாக்கெடுப்பால் அதனை செய்ய முடியாது என்றும் கூறினார். நிதி தொடர்பான பிரேரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த நிலையில் அதனை சபாநாயகர் பெற்றுக்கொண்டமை சட்டவிரோதமானது என்று கடும் தொனியில் குற்றம் சுமத்தினார். இதன்போது விமல் வீரவன்ச தனது ஆவேசமான உரையின் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் என்று கூற ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேசைகளை தட்டி விமலே உண்மையான அரசாங்கம் யார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் என கூச்சலிட்டனர். அதனையடுத்து நீங்கள் பிரதமர் மஹிந்தவையும் அமைச்சரவையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்து மஹிந்தவாதிகளான பொதுஜன பெரமுன மற்றும் சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறினர். இந்த நிலையில் மஹிந்த தரப்பினர் சபையிலிருந்து வெளியேறியதை அடுத்து தெரிவுக்குழு உறுப்பினர்களின் நியமனம் தொடர்பாக சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சபாநாயகர் அறிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் கோரிக்கையை அடுத்து சபையில் அமைதியுடன் தெரிவுக்குழு உறுப்பினர்களின் நியமனம் தொடர்பாக இலத்திரனியல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சபாநாயகர் கூறினார். மஹிந்த அணி உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்ததை அடுத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களின் ஆசனங்கள் வெறுமையாக காட்சியளித்தன. இந்த நிலையில் இலத்திரனியல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதற்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள்
ஆதரவாக வாக்களித்தனர். இதையடுத்து 121 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமனம் அங்கீகரிக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். இதன்போது பெயர் கூறி வாக்கெடுப்பினை நடாத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கோரிக்கை விடுத்தார். எனினும் இந்த முறை அனைவருக்கும் தெரியும் என்றும் இது நேரவிரியத்தை ஏற்படுத்தும் என்பதால் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்த அவசியமில்லை என சபாநாயகர் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை இன்றைய இலத்திரனியல் முறையிலான வாக்கெடுப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரசமந்தன், காமினி ஜெயவிக்ரம பெரேரா உள்ளிட்ட 5 உறுப்பினர்கள் அளித்த வாக்கு இயந்திரத்தில் பதிவாகவில்லை. இதனால் இலத்திரனியல் வாக்கெடுப்பின் முடிவில் குறித்த உறுப்பினர்களிடம் ஆதரவா எதிர்ப்பா என்று வாய் மூலம் கேட்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் பெயர் அழைக்கப்பட்ட போது சப்போர்ட் என்றார். அதன் பின்னர் சிரித்தபடியே ஓம் ஓம் என்றார். இதேவேளை தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் விஜித் ஹேரத் சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை முன்வைத்த நிலையில் அதன் மீதான விவாதம் இன்று மாலை வரை தொடர்ந்து இடம்பெற்றது. முன்னதாக நாடாளுமன்றம் எதிர்வரும் 27 தேதி பிற்பகல் 1 மணிக்கும் 29 தேதி முற்பகல் 10:30 நடைபெறும் என்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டார். அன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினர் முன்வைத்த பிரதமர் அலுவலகம் மற்றும் அமைச்சர்களுக்கான நிதியினை முடக்கும் பிரேரணை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறும் என்றும் சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார்.